ஹே காய்ஸ், அன்னூர் வந்துட்டோம். இங்கேருந்து ஊட்டி 72 கிலோமீட்டர், மேட்டுப்பாளையம் 22 கிலோமீட்டரா. இப்போ மேட்டுப்பாளையம் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னா கோத்தகிரி போகிறோம். அந்த ஸ்ட்ரைட்டாக போகிற ரோட்டில் போனால் ஊட்டியும் குன்னூரும் வரும். நம்ம ரைட் சைடில் போக போகிறோம். ரைட் சைடில் போனால் கோத்தகிரி. ஹாய், வாவ். இந்த மாதிரி நம்ம இனத்தை சேர்ந்த ஆளுகளை பார்த்தாவே ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே பொங்கி வருது. அப்படியே சிறப்பான சம்பவம் ஒண்ணுங்க. யானை இருக்கணும் மச்சான், போயிச்சா நான் இறரா பார்த்துட்டு வரேன். இறங்க மாட்டேங்க வரறனால திருப்பி வரல. கத்துது ஓடியாது கிளியே போய் வந்து கோத்தகிரிக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டா எங்கடா இங்கே பாருங்க எப்படி இருக்கு வானம், தரமாக இருக்குல்ல. வா மேகம் பாருங்களேன், இங்கே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. முடிஞ்சால் நம்ம கிட்ட போக முடியுமான்னு பார்ப்போம். மூக்கு லாரி என்ன ஆடவே இல்லாது. சின்ன வயசில் இந்த லாரியை பார்த்தா ஒரு பயம் வரும் பாருங்கள். இது ரோட்டில் போனாவே அப்படியே நடுங்குவோம் நாங்கள் வீட்டிலருந்து. ஏன்னா அப்போ அது கொஞ்சம் ரொம்ப முரட்டுத்தனமாக லாரி இருக்கும் அந்த ஃப்ரண்ட்டு. மேகத்தில் தான் இருக்குமோ ஒரு வேளை, நமக்கு தான் தெரியலையா, தூரம் வந்து பார்த்தா தெரியுமோ. அதான் ஜெலி ஜெலுன்னு இருக்கா. ஆனால் மேலே எப்படி தெரியுது வீடெல்லாம், குட்டி குட்டி குட்டியாக கட்டி வச்சுருக்காங்க. வீடாக ரெஸ்டாரண்ட்டாக தெரியலையே. கோத்தகிரி வந்துட்டோமா என்ன? அறவேல். ஆஹா, பார்க்கவே அற்புதமாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் அந்த வீடெல்லாம் கலர் கலர் கலராக குட்டி குட்டி குட்டியாக இருக்கு. போட் ஹவுஸ் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ். ஆமா, கீழே கீழே கவுந்தர போறோம். புரியல? ஆ, காய வச்சா இதாமா? என்ன சொல்கிறீங்க? அவன் என்ன ஆகும்னா அங்கங்கே ஜிப்பு திறந்துக்கிறான். இந்த வீடு பாருங்களா, குட்டி குட்டி குட்டியாக எப்படி கட்டி வச்சுக்கிறாங்க. அது என்ன, அங்கே மட்டும் வானம் ப்ளூ கலராகுது, மேகம் பார்த்தா உள்ளே கருப்பாக இருக்குது, மேலே வெள்ளையாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே பாருங்கள் மேலாம் ரெசார்ட் கட்டி வச்சுருக்காங்க. சார் வாங்க சார், இதுதான் கோத்தகிரி சிட்டி. இதுக்கு மேலே கோத்தகிரி மேல் சிட்டி வரும். அதுக்கு மேலே போகிற அந்த கண்ணாடி ரூம் மாதிரி போட்டிருக்காங்களே, சூப்பராக இருக்கா. அப்படியே வியூஸ்லாம் பார்க்குற மாதிரி ஆட்டுக்குது. ஒருவேளை இவங்க அந்த வீட்டு எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்களோ. ஆ, எஸ்டேட் வச்சுக்கிறவங்க ஏன்டா பிடிக்கிறாங்க? வந்த இடம் மட்டுமா, அதுக்கு வழி எங்கேருந்து போவாங்க? ஏ, அங்கே இருக்கு பாடுறா.
அந்த வீட்டுக்கு பின்னாடி நடந்து போகிற பாதை மாதிரி இருக்கா? அது போய் லெஃப்ட் சைடில் அந்த இடத்துல மட்டும் வேலி இல்லாமல் இருக்கு பாருங்க. வேலி இருக்கா அங்கேயும்? ஆமாண்டா அங்கேயும் இருக்குடா. சரி ஒரு நாள் இதில் தான் வருவாங்களோ. ரகசிய வழி பாதாள வழியாக தானே இருக்கும். அது எங்க இருக்கு? நீங்க கடை ஓனரா? பாத்துக்கிறீங்களா? பரவாயில்ல, இருங்க கடையை கொஞ்சம் சுத்தி காட்டிட்டு வந்து போலாம். மக்கா அது வரைக்கும் இதெல்லாம் என்ன டேட்ஸா? என்னங்கா புரியலக்கா? ஹெல்மெட்டா? மசாலா ஐட்டம், நட்ஸு, இது என்னது நிலக்கடலை எல்லாமே வச்சுருக்காங்க. இது என்னது கிராம்பாக்கா? அது இது முந்திரி, என்னென்னவோ வச்சுருக்காங்களே. சாக்லேட்லேருந்து மசாலா ஐட்டத்துலேருந்து எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. இது என்னக்கா? அது தைலம்மா, நீலகிரி தைலம்மா. இந்த பக்கம் பார்த்தா என்னென்ன இருக்குது? இது என்னக்கா? டீங்களா? ஓ இது ஃபுல்லாகவே டீயா? இங்கே பாருங்க ஒயின். இதெல்லாம் க்ரீன் டீ. இது என்ன டீ? லெமன் டீ. எல்லாமே வச்சுருக்கீங்களே, பேசாமல் டீ கடைக்காரெலாம் வந்தால் எதுவும் வாங்கிட்டு போகலாம் போல. ஓகேக்கா அவ்வளோதானா? வேறு ஏதாவது இருக்கு? இது என்ன தேனாக்கா? சரிக்கா அவ்வளோதானா? உங்கள் கடை பேர் இருக்கா? ஹிந்துஸா? ஹிந்து ஸ்பைசஸ். நல்லா இருந்துச்சு கடையில், நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணோம். சாக்லேட்லாம் வாங்கினோம். கம்மியான ரேட்டு தானே? கம்மியான ரேட்லாம் இருக்கிற அதே சேம் ரேட்டு தான், அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை, கரெக்டாக தான் வைக்கிறாங்க. யாராவது வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேக்கா பாய். பாய்க்கா. பாய். ஓகேக்கா. இப்போ எங்கே போகலான்றா? ஊட்டி சைடு போகலான்றியா? வழியே தெரில, ஏதோ ஒரு பக்கம் சுத்த வேண்டியது. வண்டி எதுவும் வரலையா? திருப்பிக்குவோம். இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல, அதனால தான் இங்கே வந்து திரும்பினேன். ஓ ஓ ஓ ஓ, இது என்ன வீட்டோட படிக்கட்டா? மச்சான் அந்த செல்லை மேப் போடுறா, க்ளோஸ் போட்டுக்கிறியாண்ணா? என்ன வேல் பண்ணலாம்? குன்னூர் போகலாமா? ஆ இதுலேயே போயிடலாமா? சரி இதில் போனால் எவ்வளோ? 30. செதில போயிடலாமா? சாப்பாடா? இப்போவே வா. என்னடா பத்தன்றா ஒரு கட்டு கட்டு வந்தோம் டீ கீன்னு? சரி ஊருக்குன்றேன், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு நாள் ரைடு, சும்மா வந்தோம் சுற்றி பார்த்தோம். பிளேஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி ஒரு யமஹா லைனாக போயிட்டுருக்கு, காட்டுறேன் இருங்க. வெரைட்டி வெரைட்டியாக கலர் கலராக போகுது. ஆக்சுவலி அது என்னென்ன கலர்னால், நம்ம கேங்கில் இருக்க அந்த சேம் கலர் தான். இனிமேல் அந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் நம்ம கேங். அது போயிட்டுருக்காங்களா? தெரியுதா? போயிட்டுருக்காங்க பாருங்க. என்ன நம்மளுங்க
அவங்க அப்படியே போயிட்டாங்க பெட்ரோல் போகிறதுக்கு. நம்ம இப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இதுவும் ஒரு பெரிய ஏரியாவோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். வானம் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. தெரியுதா தெரியுதா தெரியுதா, சூப்பராக இருக்குல்ல. இரண்டாவது கியரில் வாகனத்தை செலுத்தவும். நான் அஞ்சாவது கியர் போட்டிருக்கேன், கம்மி பண்ணிக்குவோம். டிஎஸ்ஜி சம பிராண்ட், எனக்கு பிடிச்ச ஜாக்கெட். இது வரைக்கும் நாங்கள் பெருசாலாம் யூஸ் பண்ணதில்லை, நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குல்ல பார்க்கவே. ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம், 11,000. நம்ம ரேஞ்சுக்கு அதிகம், சி என் ரேஞ்சுக்கு அதிகம். அட்டோ சாமி, முன்னாடி பார்த்தீங்களா மேகம் எப்படி இருக்குன்னு, அதை பாருங்களா. அந்த இடத்துல தெரியுதா, அப்படியே பார்க்கவே ஆசமாக இருக்குது இந்த பிளேஸு. இந்த பக்கம் பார்த்தா ஆரஞ்சு கலரில் இருக்குது, முன்னாடி பார்த்தா ரொம்ப அந்த மிஸ்ட்டு. காட்டெருமையாக இங்கே பாருங்கள், காட்டெரும் எப்படி மேலாம். காட்டெருமை வளர்க்கறது போல இருக்கும், நடிச்சிருக்கும் கூட. இது அல்லவா பிளேஸ், இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கா? ஆமாம், அது நகர்ந்து போகுது. ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டும் பாவீங்களா. இந்த பக்கம் பார்த்தா மேலே மேலே அந்த இடம் பாருங்கள், ஆரஞ்சு கலரில் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டவே விடாது போல் இந்த பிளேஸு. ஐயா ஏன் இப்படி நட்டு ரோட்டில் ஓட்டுற மாதிரி ஓடிட்டுருக்கீங்க, கொஞ்சம் ஓரமாக போங்க. ஐயோ பக்கத்துலேயே வந்துட்டோம் போல. இந்த மேகலாம் ட்ராவல் ஆகி போகிறது இங்கே தெரியுது பாருங்களேன். இங்கே பாருங்க, இங்கேயே போயிட்டுருக்கு, அழகாக இருக்குது பார்க்க. இந்த இடமே பார்க்க சூப்பராக இருக்குது, பச்சை பசேல்னு மேகமூட்டம்லாம் இருக்குது. காடு பனி பக்கத்துலேயே போயிட்டுருக்கு. இந்த போதை தெரியுதா? ஆஹா இங்கே பாருங்கள், பனிக்குள்ளேயே வந்துட்டோம். இப்போ தான் எனக்கு சளி பிடிச்சி சரியாக இருக்குது. சம்ம டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவோமா, நல்லாயிருக்குல்ல பார்க்கவே. ஆஹா வானத்தை பார்க்க அதுக்கு மேலே இருக்குது, லாரி பார்த்து போகணும். நைட்டு போகலாம், 23 கிலோமீட்டராமா. ஐயோ அண்ணா, யானை இருக்குண்ணே. மச்சான் போயிடுச்சா அண்ணா, இறா பார்த்துட்டு வரேன். மச்சான் நீ இறங்கி ஏனெல்லாம் ஏ ரோட்ல ஏதாவது நிக்குது போல அங்கேயே. ஏ லைட் ஆஃப் பண்ணு. இல்ல ரெக்கார்ட் ஆகல, ஆஃப் பண்ணிருந்தேன். கீழே இறங்கிருச்சா?
அச்சோ இத ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் மச்சான். அச்சோ வீடியோ அது பிளருது. நம் பாட்டுன்னு சோலாவா அந்த மாதிரி வந்தா என்ன மச்சான் வருது நைட்ல. மலையை விட்டு கீழே இறங்கியாச்சுங்க. தரமான ரைடு. இது வரைக்கும் நாங்கள் சந்திக்காத ஒரு விஷயம் நடந்து போச்சு. இப்போ என்ன அது வீடியோவை கவர் பண்ண முடியல, அதுதான் கொஞ்சம் மன வருத்தம். இட்ஸ் ஓகே. இனிமேல் அந்த சத்தியமங்கலம் சைட்லாம் போனால் அடிக்கடி யானையை பார்க்கலாமா? சத்தியமங்கலம் இந்த பக்கம் முதுமலை அந்த சைட்லாம் போனால் நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்கலாமா? ஒரு டைம் போயிடுவோம். சமத்திரலிங்கம் இருந்துச்சு தெரியுமா, அந்த யானை வேறு அப்படியே கத்திட்டு ஓடி வந்துச்சு. எல்லோரும் வண்டி திருப்பி பின்னாடி வந்துட்டாங்க. மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் வந்துட்டோமா. என்ன ஒரே பிரியாணி வாசனையே வருது. இந்த பிரியாணி கடையில் இருந்தால் வருதா? ஆளாளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க, தெரிக்கிறாங்களே. அப்படி ஏன் போடுற மாதிரி இருக்குது மச்சான் பாரு, யானைக்கு மூடு வந்த மாதிரி காத்துறான். இது ஒரு ஸ்பெஷலான ஏரியா. இந்த ஏரியாவில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு காட்டுமா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வந்துருச்சு நினைக்கிறேன் அந்த ஸ்பெஷலான இடம். இந்த இதுதான் அந்த ஸ்பெஷல். பார்த்தா எப்படி பளிச்சுன்னு இருக்கா? சமீபத்தில் ஒரு பிரபலமான மோட்டோ விளாகருடைய பர்த்டேவை கொண்டாடின ஒரு இடம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் தான் TN43. த TN43 ரிசார்ட் எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். எனக்கும் அப்படித்தான் ஆகிப்போச்சு. ஹே காய்ஸ், ஒரு வழியாக நம்மளோட ட்ரிப்பை முடிச்சுட்டு நல்லபடியாக திருப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். எஸ்ஏபியில் இருக்கோம். சிக்னல் வேற இப்படி எல்லோ கலரில் இருக்கா, அதனால் எல்லாருக்கும் இருக்கும் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. ஓகே, வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப், ரொம்ப அட்வென்ச்சராக. யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் உடனுக்குடனே உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகே, தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய். எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.